தன்சூரியாங்கிற ஒரு பலா வெரைட்டி வச்சுருந்தோம் நம்ம நர்சரியில் அது ரெட் பலானி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து தாய்லாந்தினுடைய சிவப்பு ப ரெட் பலானி கூட சொல்லுவாங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் காய்க்கு காய்க்கிறதுனால அது பழத்தினுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கிலோ வெயிட் வரும் பழங்கள்லேயும் வளர்த்துட்டு வந்தோம்னாங்க உங்களுக்கு பழங்கள் வந்து ந நிறையாவே கிடைக்கும் பாருங்கள் என்ன கலர் அட்ராக்டிவ் கலருங்கிற பாருங்கள் எல்லா மண்ணுக்கும் வரேன் சார் நம்ம ஊர் மண்ணில் இது பண்டுட்டியில் விளைஞ்சது சார் இது பண்டுட்டிலேருந்து நமக்கு இந்த பலாப்பழம் வந்திருக்கு தாய்லாந்துலேருந்து வரலை வணக்கம் நம்ம க்ரீன்லாண்ட் நர்சரியில் நெய் முக்கை நிகழ்ந்த திருவிழா நடக்குது இதில் நம்ம டிஸ்பிளேக்காக இந்த தன்சூர்யாங்கிற ஒரு பல வெரைட்டி வச்சுருந்தோம் நம்ம நர்சரியில் அது ரெட் பலானி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து தாய்லாந்துடைய சேப்பு ப ரெட் பலானி கூட சொல்லுவாங்க பல பேரில் அழைக்கப்பட்டாலும் பழம் ஒன்று தான் அந்த பழத்தை நம்ம டிஸ்பிளே வச்சுருந்த பழத்தை தான் நம்ம கட் பண்ணி நெய் அதனுடைய டேஸ்ட்டை பார்க்க போகிறோம் இந்த திருவிழாக்கான நிறைய கஸ்டமரும் வந்திருக்காங்க வெளியூர்லேருந்து அவங்களுக்கும் அந்த பழத்தோடைய டேஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் அவங்கள்ட்ட கேட்கலாம் இது வந்து மா மாடிப்ப தோட்டத்தில் வளர்க்க முடியாது இந்த செடியை பொறுத்த வரைக்கும் மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்க்க ஆரம்பிக்கும் தரைப்பகுதியில் வளர்க்கலாம் தரைப்பகுதியில் வளர்க்கும்போது நல்ல ஒரு ம ந தரமான ஒரு பலாப்பழம் நமக்கு கிடைக்கும் மூணு வருஷத்துக்கு அப்புறம் காய் காய்க்கிறதுனால அதனுடைய பழத்தினுடைய வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு கிலோ வெயிட் வரும் அதேமாதிரி நீங்கள் கடையில் இது புதுசாக இப்போ ஒன்று விவசாயிகள் தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா புதுசாக ஒரு செடிகளை போது தான் நமக்கு வந்து அது பிரபலமாக அந்த மார்க்கெட் பண்ண முடியுது இப்போ தாய்லாந்து கோயாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டைமில் அது நூறுரூவா வரைக்கும் கூட சேல்ஸ் ஆச்சு இன்றைக்கி இருபது முப்பது ரூபாய் அப்படி குறைஞ்சிடுச்சு இப்போ புதுசாக விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறவங்க இந்த மாதிரி இது ரெட் பலா வெரைட்டிஸை நம்ம தோட்டங்களில் பராமரிச்சுட்டு வந்தோம்னாக்க கண்டிப்பாக மூணு வருஷத்தில் அதுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது என்ன ஏன் சொல்கிறேன்னா இந்த பழங்களை நானும் சாப்பிட்ருக்கேன் அதனுடைய தோலுடைய தரிமன் பகுதி த தன்மை அதே மாதிரி அதனுடைய ஸ்வீட்டு அதனுடைய கடிக்கும்போது அந்த நறுக்குங்கிற ஒரு சவுண்டோட ஒரு சத்தம் வர்றது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த பழத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸு இந்த பழத்தம் எப்படி இருக்குங்கிறத நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இந்த பழம் கிடைக்கிறதே ரொம்ப அரிது ஏன்னா இப்போ நம்ம நிறைய பேர் இதை இன்னும் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கல விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம கோயம்பேடு சந்தையில் கூட கிடைக்கும் ஆனால் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அரிதான பொருள்னு அதை சொல்லிக்க வேண்டியது தான் இப்போ அரிதான பொருள் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை அப்படியே நம்ம தோட்டங்கள்லேயே வளர்த்துட்டு வந்தோம்னாக்க உங்களுக்கு பழங்கள் வந்து ந கிடைக்கும் பாருங்கள் என்ன கலர் அட்ராக்டிவ் கலருங்கிற பாருங்கள் அது கட் பண்ணும்போதே ஸ்மெல் தெரியுது ஆனால் அதே டைமில் ஒரு வள தன்மை இல்லை சில பலாப்பழம் பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போது கொஞ்சம் வளவளப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி இல்லை ரொம்ப ரஃப்பாக இருக்குது ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு ப்ளஸ்ஸு இருக்கும் அதில் இந்த பழத்தில் ப ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த சக்கைன்னு சொல்லுவோம் அந்த வேஸ்ட்டு அந்த சைடில் வரக்கூடிய இது கூட கம்மியாக தான் இருக்குது பாருங்கள் இந்த இது கூட சின்ன சைஸாக தான் இருக்குது நிறைய இருக்கக்கூட கூட சாப்பிட்டு போகலாம் இது கூட சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்குது அதாவது ஒரு இனிப்பு தன்மையோட இருக்குது பெரும்பாலும் பல கட் பண்ணும்போது அந்த இனிப்புத்தன்மை இதில் இருக்குது அந்த சக்கையில் இதில் இருக்குது சுளையில் பாருங்கள் அந்த கோடு கோடு இந்த மாதிரி வர்றது கூட ஒரு அதோடைய ப்ளஸ் கேரக்ட் இந்த மாதிரி வரக்கூடிய கூட ஒரு ப்ளஸ் கேரக்ட் இந்த மாதிரி இருந்தால் போது பெரும்பாலும் எந்த பலாச்சமாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன விதை தான் ஃபுல்லாக சதையாக தான் இருக்குது நல்லா இருக்கும் மேடம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படியா இல்லை அப்படி பாஸ் ஆகாது இது நீங்கள் தான் நீங்கள் உணர முடியும் சக்கைய எந்த பொருளுமே அப்படிதான் அப்படி இருந்தால் எல்லாருமே ஒருத்தர் சாப்பிட்டு அப்படியே இதாகிடுங்க டேஸ்ட் சொல்லுங்கள் சார் எப்படி இது மாதிரி பலாப்பழம் சாப்பிட்டுருக்கீங்களா கலாரம் எப்படி இருக்கு மேடம் அப்படியே திரும்பி சொல்லுங்களா டேஸ்ட் எதுவும் வித்தியாசம் தெரியுதா நம்ம நாட்டு பலாப்பழம் மாதிரி இருக்கா எப்படி இருக்கு அந்த ஒரு ம் டேஸ்ட் நல்லா நல்லா நாட்டுப்ப நாட்டுப்பா பழம் தான் இதுவும் ஆனால் நம்ம நாட்டுப்பழம் இல்லை தாய்லாந்து வெரைட்டி இது ஆமாம் அதனால நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க சார் மைக் ஸ்கின்னு திக்காக இருக்குங்க ஆனால் அந்த நம்ம இந்த நெய்வேரி பழம் மாதிரி இல்லாமல் இது வந்து டேஸ்ட் வந்து ஸ்வீட்னஸ் இருக்குது ஆனால் அந்த அளவில் இல்லை பட் ஒரு வித்தியாசமாக இருக்கிறதுல நல்லாயிருக்கும் கலர் அதாவது இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா இந்த கலர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பொதுவாக அந்த ரெட் கலர் வந்து இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் இதுவும் ஒரு நல்ல ஒரு பழம் தாய்லாந்து சார் ஆ தாய்லாந்து வெரைட்டி எல்லா இடமும் காய்க்கும் எல்லா மண்ணுக்கும் வரேன் சார் நம்ம ஊர் மண்ணில் இது பண்டுட்டியில் விளைஞ்சது சார் இது பண்டுட்டிலேருந்து நமக்கு இந்த பலாப்பழம் வந்துருக்கு தாய்லாந்துலேருந்து வரலை சரிங்களா பண்டோட்டிலேருந்து தான் வந்திருக்கு ஏன்னா அவங்க ஒரு ஆர்வமானவங்க வந்து அதை தாய்லாந்துல இறக்குமதி பண்றாங்க பண்ணுறாங்க இப்போ நமக்கு வந்தது நம்ம ஹரிதாஸ் சார் பலாப்பழம் தமிழ்நாட்டில் அதிகமாக பிரபலப்படுத்தியிருக்காரு அவர் தான் வந்திருக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வெரைட்டி வச்சுருக்கிறாரு அவர் தோட்டத்துல தான் நமக்கு இந்த பலாப்பழம் வந்திருக்கு நான் நிறைய நாள் தேடிட்டு இருந்தேன் சரி அவருடைய அறிமுகம் கிடைக்கும்போது நான் இந்த பலாப்பழமும் கிடைச்சிருக்கு வைக்கலாம் சார் வேட்நாம் பலா வைக்கலாம் இதெல்லாம் வச்சா அவங்களுக்கு ஈடு வராது மாடியில் வளர்க்குறேன்னே அது வேட்னாம் பலா தான் அது ஒன்றரை வருஷத்துல காய்க்கும் ஒன்றரை வருஷத்தில் காய்க்கிறதுனால உங்களுக்கு மா மாடியில் தச்சாலும் காய் வரும் இந்த ரெட் பலா வந்து நிறைய பேர் நம்ம போட்ட காமிச்சவொன்னே நர்சரில் வர கஸ்டமர் கேட்பாங்க இதேமாதிரி ரெட்டாக இருக்கணும்னா இதே மாதிரி இருக்குமா சார் அப்படிம்பாங்க இதே மாதிரி இருக்குங்கிறத நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணிட்டோம் நம்ம இந்த பழத்தை பா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ சிவப்புத்தன்மையோடு இருக்குது எவ்வளோ அடர்த்தியாக இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும் இப்போ இவங்க இப்போ நிறைய கஸ்டமர் இப்போ சாப்பிட்டு பார்த்தாங்க அவங்களுடைய கருத்து மாதிரி தான் இருந்தது அதாவது பழம் ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஒரு கமர்ஷியலாக நல்லா வருங்கிற மாதிரி தான் எல்லாேருமே சொல்லியிருக்காங்க நீங்களும் உங்கள் தோட்டங்களில் வளர்க்கணுன்னா இந்த பலாச்செடியை இதேமாதிரி சுவையோடு சாப்பிட்ணுன்னா நீங்களே வளருங்க நீங்களே நம்ம நர்சரியில் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா நம்ம நர்சரியிலேருந்து எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் மூலம் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க நன்றி வணக்கம்